ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் தியானத்திலே எங்களோடு இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியானத்தை லூக்கா 1:68-71 வாசித்து ஆரம்பிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். இந்த வேத பகுதியிலிருந்து எலிசபெத்தின் கணவர் சகரியா சொன்ன இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, 9 மாதங்களுக்கு முன்பாக தனது மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்னு சகரியா சுத்தமாக நம்பலைங்க. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவருடனான அவரது அனுபவத்தின் மூலமாக அவருடைய விசுவாசம் அதிகமாக வளர்ந்திருக்கு. வரவிருக்கும் மேசியா மூலமாய் கடவுள் இந்த உலகத்தை மீட்க போகும் காலம் வந்ததை உணர்ந்த இந்த சகரியா இப்போது அதை ஏற்கனவே நடந்து முடிந்தது போல பேசுகிறார். லூக்கா 1:74 பாருங்கள், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டார். அதாவது பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் நடந்தது போல பேசுகிறார். நம்பிக்கையுள்ள ஒருவருக்கு கடவுள் ஏதாவது செய்வேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடந்து முடிஞ்ச மாதிரி தாங்க. அப்படி கடவுளின் வாக்கை நம்புவதற்கு சகரியா கற்றுக்கொண்டதால தான் கடவுள் தமது ஜனத்தை சந்தித்து காப்பாற்றினார் என உறுதியாக சொல்லுகிறார். இரண்டாவது, மேசியாவின் வருகை எதை குறிக்குதுன்னா கடவுளே நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்துள்ளார் என்பதாகவும், அது மாத்திரமல்ல இந்த சீரற்ற உலகத்தை மீட்டு சீர்படுத்தவும் அழியும் உலகத்தை புதிதாக்கவும் வந்தார் என்பதை தான் சொல்லுதுங்க. யூத மக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக துன்பத்தில் தவித்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா கடவுள் தங்களை விட்டு போய்விட்டார் என்பதாக நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கடவுளின் வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்த தீர்க்கதரிசிகள் இல்லாமல் இருந்தாங்க. இந்த நிலைமையில் ரோம சாம்ராஜ்யமும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் தேசம் ரோமர்களால் சிறைபிடிக்கப்பட்டுச்சு. அப்போதிருந்த மோசமான இருந்த இஸ்ரேலின் சமுதாயத்தின் மத்தியில் சில நல்லவர்கள் இருந்தாங்க. அவங்க கடவுள் திரும்பவும் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் லூக்கா 2:25 சிமியோன் ஒரு வயதான நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தார் என்பதாக போடப்பட்டிருக்கு. அதே போல் லூக்கா 2:37-38 அண்ணா ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க என்பதாக போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அவர்கள் அங்கே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்தாங்க என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு மிகுந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நிறைந்த காலகட்டமாக இருந்துச்சுங்க. அப்போ யாரும் நினைச்சு பார்க்க முடியாத வகையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட கடவுளின் வருகை இருந்துச்சு. கடவுளின் குறித்த நேரத்தில் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவரிடம் பெரிதான விஷயங்களை எதிர்பார்க்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். கடவுளின் சமாதானம் உங்களோடு இருக்கட்டும்.